Example 7.3. A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolution? So given question, some of the meaning pathina or a garden vandu level pandra kosam enna seiranga roller use pandranga and the roller length vandu pathina evlogana 3 meter kuduthukranga idoda diameter vandu 2.8 meter kuduthukranga so 8 revolution varumbodhu evlo area cover aayirukum nammala kekranga ipo idan pathina idu roller roller varumbodhu pathina adu kandipa enna shape la irukna cylinder shape la dhaan irukum appo rollerrendrathu cylinder shape இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல சம் சால்வ் பண்ண போகிறோம். க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா கவ் சர்ஃபேஸ் ஏரியான்ற மென்ஷன் பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்படி இந்த இடத்துல இந்த சிலிண்டர் கொடுத்த உடனே நம்ம கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ரோலரை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா. இது சப்போஸ் இது கார்டனே வச்சுங்க. இந்த ரோலரை வந்து நம்ம கார்டனில் ரோல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எது வந்து கார்டனில் படும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கார்டன் மேலே இதை ரொட்டேட் பண்ணுறப்போ இது மட்டும்தான் கார்டன் மேலே விழும். இந்த ரெண்டுமே விழவே விழாது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ரோல் பண்ணுறப்போ இந்த இடம் தான் என்ன ஆகும்னா அந்த கார்டன் மேலே படும். அப்போ படுறப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்சி தான் கவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எக்ஸாம் சம்பளம் சரி எக்ஸைஸ் சம்பளையும் பார்த்துருப்போம் கவ் சர்ஃபேஸ்ன்றது இந்த இங்கே இருக்கிற சர்க்கிளும் இங்கே இருக்கிற சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் படவே படாது. ஸோ இது மட்டும்தான் கிரவுண்டில் படும் அந்த கார்டன் மேலே படும். அப்போ இது மட்டும் கார்டனில் படுறதுனால நாம் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஸோ அந்த ஃபார்முலாவைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நாம் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா கொடுத்த கொஸ்டின்லேருந்து ஹவு மச் ஏரியா இட் வில் கவர் 8 ரிவால்யூஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு ரிவால்யூஷனுக்கு வந்து எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு ரிவால்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரோலரு. இந்த ரோலரை இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல பாயிண்ட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதை நம்ம ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுறோன்னா இதை அப்படியே சுற்றிட்டு திருப்பி என்ன ஆகுனா அகெயின் சேம் பாயிண்ட்டுக்கு வரும். அப்போது அது வந்து ஒரு ரிவால்யூஷன். ஒரு ரிவால்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சர் இன்ட்டு 18 போடும்போது இதோட டோட்டல் ஏரியா நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து கிவன் கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துறாங்க பாருங்கள். இந்த சிலிண்டரோட லென்த்து கொடுத்துறாங்க. லென்த் எவ்வளோ 3 meter. ஸோ லென்த்துன்றது ஹைட்டுன்னு சொல்லிக்கலாமா. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா h இஸ் ஈக்குவல் டு 3 meter. அடுத்தது கொஷினில் வந்து டயாமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ டயாமீட்டர் வந்து இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிற லென்த்து தான் டயாமீட்டர் 2.8 meter. பட் நமக்கு என்ன தேவைன்னா ரேடியஸ் தான் தேவைப்படும். அப்போ இதில் வந்து கிவன் கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்ன்றது என்ன கொடுத்துறாங்க 2.8 meter கொடுத்துக்கிறாங்க. டயாமீட்டர் நம்ம ரேடியஸாக நம்ம மாற்றினோம்னா இதை நம்ம 2 டிவைட் பண்ணணும். எதை டயாமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் வேணும்னா 2.8 / 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டயாமீட்டர் கிடைக்கும். இதுலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் சாரி ரேடியஸ் கிடைக்கும். இந்த 2.8 நீங்கள் 2 டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1.4 meter வரும். அப்போ டயாமீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும் 2.8 meter, அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்குன்னா 1.4 meter தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவைஸை நம்ம அப்ளை பண்ணலாம். நமக்கு தெரியும் கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வரும்போது ஃபார்முலா 2πRHன்றது. ஏன் இந்த சம்ல நம்ம கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் எக்னே சொன்னேன். இந்த கார்டன் மேலே விழுற பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான் கார்டன் மேலே விழும். அப்போ இந்த பார்ட் மட்டும்தான் விழுறதுனால என்ன பண்ணுறோம் சிஎஸ்ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பார்ட்லாம் கார்டனில் விழுந்ததுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன் மேலே விழவே விழாது. இதெல்லாம் சைடில் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி சிஎஸ்ஏ மட்டும்தான் தேவைப்படுது. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ கண்டுபிடிங்க ஒரு ரிவால்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியான்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இதுலேருந்து கவ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 2πRHன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து 2 × π/(22/7) ரேடியஸ் எவ்வளோ பாருன்னா 1.4 அண்டு ஹைட்டுன்றது 3 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 7லேருந்து 1.4 கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா இந்த 0.2 வரும். ஸோ 14/2 2 போடுவோம். இந்த இடத்துல பாயிண்ட் லைக்கான 0.2 என்ட்ரி பண்ணிக்கலாம்.
இதில் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 22 × 0.2 × 3 இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26.4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இது எதோட ஆன்சர்னால், இந்த ரோலரை வந்து ஒரு நம்ம இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது ஒரு ரொட்டேஷன் போயிட்டு வர்றது பார்த்தீங்களா, அதோட ஏரியா ஒரு ரொட்டேஷனில் வந்து 26.4 மீட்டர் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கவர்ட் இன் 1 revolution இஸ் ஈக்குவல் டு 26.4 மீட்டர் ஸ்கொயர். பட் கொஷின் வைஸ் என்ன கேட்குறாங்க, 8 revolution. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 8 டைம் போகும்போது எவ்வளோ ஏரியா கவர் ஆகும் கேட்குறாங்க. அப்போ 1 டைமுக்கு வந்து 26.4 மீட்டர் ஸ்கொயர்னா, அப்போ ஏரியா கவர்ட் இன் 8 revolution என்ன பண்ணும், வந்த ஆன்சர் இன்ட்டு 8 இன்ட்டு பண்ணுங்கள். அப்படி இன்ட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 211.2 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 8 revolution பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகுனா 211.2 மீட்டர் ஸ்கொயர்ன்ற இந்த சம்மோட ஆன்சராக கிடைக்கும்.